சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நீங்க போயிட்டு வாங்க, கிளம்புறேன், கதவு பிடிக்கப்போ. வீட்டுல தான் இருப்பேன், வந்து சமைக்கிற வழியா பாரு. என்ன சார், சவாரிக்கு போனவங்க வந்துட்டீங்க? இல்லம்மா, வண்டி ரிப்பேர் ஆயிடுச்சு, அதான் ஷட் விட்டுட்டு கிளம்பி வர. ஆமா, நீங்க என்னக்கா அம்மா வீட்டுக்கு போறேன்னு சொல்லிட்டு இங்க நிக்கிறீங்க? இல்ல, அம்மா வீட்டுக்கு போறதுக்கு தான் கிளம்பி போயிட்டு இருந்தேன். இவரையும் துணை கூப்பிட்டேன், வர மாட்டேன்ட்டாரு. சரி பரவாயில்ல, இருக்கட்டும், நீ வா, நம்ம ரெண்டு பேரும் போயிட்டு வந்துருவோம். என்னக்கா, உங்க அம்மா வீட்டுக்கு நான் எதுக்கு? என்னடி, தனியா இருக்க உனக்கு பயமா இருக்கும்ல, அதனாலதான் கூப்பிடுறேன். வா, நம்ம ரெண்டு பேரும் போயிட்டு வந்துடலாம். என்னக்கா, நீங்க போட்டின வீட்டுக்குள்ள தனியா இருக்கிறதுல எனக்கு என்னக்கா பயம்? நான் இருந்துக்குவேன்க்கா, தனியாவே இருந்துக்குவேன். இப்பதான் எனக்கு துணைக்கு சார் வந்துட்டாரு இல்ல, எனக்கு ஒரு பயமும் இல்லக்கா. நீங்க தைரியமா போயிட்டு வாங்க. ஐயோ, இப்ப நீ வர்றியா இல்லையா? நான் பயம் சொன்னது உனக்கு இல்ல, எனக்கு. அம்மா வீட்டுக்கு நான் எப்படி தனியா போவேன், எனக்கு பயமா இருக்கதா, அதனாலதான் உன துணை கூப்பிடுறேன். என்னக்கா நீங்க, இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தனியா போறீங்களான்னு கேட்டதுக்கு எங்க அம்மா வீட்டுக்கு போறதுக்கு எனக்கு என்னடி பயம்னு கேட்டீங்க. இப்ப என்ன துணைக்கு கூப்பிடுறீங்க? அது வந்து பயம் எல்லாம் ஒண்ணு இல்ல, நானே போயிருவேன். ஆனா எங்க அம்மா வீட்டுல ஏகப்பட்ட பிரச்சனைன்னு சொன்னாங்கல்ல, அத பத்தி யோசிச்சுட்டு போகும்போது எனக்கு ரத்த கொதிப்பு ஜாஸ்தி ஆகி நம்ம பாட்டுக்கு மயக்கம் போட்டு ரோட்ல விழுந்துட்டேனா, அதுக்குதான் உன துணைக்கு வர சொல்லி கூப்பிடுறேன். அதுக்கு என்ன போய் துணைக்கு கூப்பிடுறீங்க? அக்கா, நான் உங்க கூட வெளியில வந்து என் ஜாதி ஆளுங்க யாராவது என்ன பாத்துட்டாங்கன்னா அப்புறம் என்ன கொன்னுருவாங்க, நான் செத்துருவேன். ஐயோ, அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது, நீ யாரும் பார்க்க மாட்டாங்க, நீ வா. அக்கா, இப்ப எதுக்கு என்ன தேவையில்லாம வெளியில கூட்டிட்டு போய் என் ஜாதி ஆளுங்களுக்கு என்ன காவு கொடுக்க பாக்குறீங்களா? ஒண்ணு, என்ன அமைதியா இந்த வீட்டுல இருக்க விடுங்க, இல்லையா சொல்லிடுங்க, நான் பாட்டுக்கு இந்த வீடியோவை ஃபார்வர்ட் பண்ணிட்டு இங்கேயே தொங்கிடுறேன். ஐயோ, இது வேற ஏன் அடிக்கடி சொல்லிட்டு இருக்க? ஐயோ, என்ன பண்றதுன்னு ஒண்ணும் புரியலையே. ஏமா, ஏன் இந்த தயக்கம்? பரவாயில்ல, முகத்தை காட்டு.
வெளியில வந்தா உனக்கு பிரச்சனை ஆயிரும். அதானே உன்னை யாரும் பார்க்க மாட்டாங்க, பிரச்சனையும் வராது. அப்படி ஒரு ஏற்பாடு நான் உனக்கு பண்ணி தரேன். என்ன ஏற்பாடுக்கா? நான் சொல்றேன், நீ வா. ஆடி வா. என்ன ரவதி, எப்படி ஏற்படலாம்? யாருது? நம்ம ரேவதி தாங்க. என்ன ரேவதி இந்த மாதிரி ஆக்கி வச்சிருக்க? எல்லாம் ஒரு பாதுகாப்புக்கு தான். பாதுகாப்பா? யாருக்கு? எனக்கு ரேவதிக்கு தான். புர்கா போட்டு முகத்தை மறைச்சிட்டு போனா அவளுக்கு பாதுகாப்பு, அவளை இங்க இருந்து கூட்டிட்டு போனா எனக்கு பாதுகாப்பு. உனக்கு என்ன பாதுகாப்பு? அதெல்லாம் சொல்லிட்டு இருக்க நேரம் இல்லைங்க. நாங்க கிளம்புறோம். உள்ள பாண்டி தூங்கிட்டு இருக்கான், நீங்க பாத்துக்கோங்க. ரேவதி வா, நம்ம போலாம். எல்லாத்தையும் பத்திரப்படுத்தியாச்சு, நல்லங்க செருப்பு போட்டுக்கிறேன். வரேன், வா போலாம்.